நடைபெற இருக்கிற 17வது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற சக்திகள் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வழிகாட்டும் ஒரு ஒளிவிளக்காக தமிழகம் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அனைத்து 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் உரிமை இழந்தவர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களுக்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் ஓங்கி குரல் கொடுத்து அதற்காகவே எண்ணற்ற போராட்டங்களை அறப்போர்க்களங்களை நடத்தி வருகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஆர்வீர் சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ஆர்வீர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியிலும் களம் காண்கிறார்கள். இருவரும் மகத்தான வெற்றி பெறுவார்கள். தமிழர்களின் குரலை உரிமையிழந்தோரின் குரலை பிரதிபலிக்கின்ற குரலாக இருவரும் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் திகழ்வார்கள். இந்த கூட்டணி தமிழகம் புதுவையில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற குறிக்கோளோடு மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து அரசு அமைக்கும். ஜனநாயகத்தை இந்திய நாட்டு வாக்காள பெருமக்கள் பாதுகாப்பார்கள் என்ற முழு நம்பிக்கையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாழ்த்து கூறுவதோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி அவர்கள் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி. உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.